ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ சேனல் ஃபஸ்ட் டைம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணது. இப்போ நம்ம சிமெண்ட் பவுல் செய்யப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் போகலாம். மண், சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்க ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. ஒன்று இல்லை, 4 கப் சிமெண்ட் போட்டுருங்க, 2 கப் மண் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெஷர் பண்ண அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 கப்பு சிமெண்ட் போட்டாச்சு. நம்ம இப்போ மண்ணை ஆட் பண்ண போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மண்ணை ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மோல்டுல ஊத்த போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பை தான் மோல்டா யூஸ் பண்ண போறோம். நம்ம ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. அதுல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப தடவி விட்டுக்கலாம். இத ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தடவி முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எடுத்து இது மோல்டுல ஊத்திக்க போறோம். நம்ம இப்ப நல்லா டேப் பண்ணி போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. இதை விட சின்னதாக நம்ம இது இந்த கப்பை பேக் சைடில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்க போறோம். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைடில் தேய்ச்சி போகிறோம். இப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேய்ச்சாச்சு. இந்த கப்பை எடுத்து இந்த கப்புக்குள்ளே வைக்க போகிறோம். நம்ம இப்போ வைக்கலாம். இந்த பேக் சைடு திருப்பி இப்படி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப் எடுத்து இது சிமெண்ட்டுக்குள்ளே வச்சாச்சு. நம்ம இப்போ இந்த மாதிரி கல் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கல் போட்டால் தான் நம்ம ஆடாமல் அசையாமல் நிற்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இது 3 டேஸ் வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாலில் காய வச்சிட்டோம். நம்ம இப்போ நம்ம கல்லுலாம் போட்டு வச்சு ரெடி ஆகுது. இப்போ 3 டேஸ் காய உண்ணும். நம்ம 3 டேஸ் லேட்டர் நான் 3 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துக்குது. இப்போ நம்ம கல் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். இதில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ள வச்சுற பாக்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்துச்சு. நம்ம ஹார்ட் ஒர்க் ஊற்றுறோன்னே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள அந்த டப்பா வச்சாச்சு. இப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் ஊற்ற வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ தண்ணி எடுத்து வேறு பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றிட்டோம். இதில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிளாத் எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொறுமையாக திருப்ப போகிறோம். நம்ம இப்போ பொறுமையாக திருப்பணும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோவாக எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அழகாக சூப்பராக வந்துருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இது பாருங்க, அழகாக ரவுண்டாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நாள் தண்ணிக்குள்ளே வைக்கணும். நம்ம இப்போ பொறுமையாக எடுத்து வைக்கலாம். இப்போ சேஃப்டியாக எடுத்து வைங்க. ரொம்ப டொப்புன்னா போகிறேன், உழஞ்சிக்கும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டேஸ் ஆயிடுச்சு. நம்ம பொறுமையாக எடுக்க போகிறோம். நம்ம இப்போ எடுத்துட்டோம், எடுத்து வச்சிட்டோம். நம்ம இப்போ சூப்பராக வந்துக்குது இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோகுல் விஜய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல் இன் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.